போது பெரியாழ்வார் பாண்டியனிடம் பொற்குடி பெற்று வந்ததை பற்றி பேசினோம். அவ்வாறு பரிசு பெற்ற வந்த பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து வடபத்திர சாயிக்கு கோபுரங்கள் மற்றும் கோவிலில் பல்வேறு சன்னதிகளை கட்டி திருப்பணி செய்தார். பின்பு கோதையானவள் சிறுமியாக இருந்த பொழுது சக இது பெரியவர்கள் சொல்ல கேட்டு காத்தியாயினி விரதம் இருந்தால் நல்ல கணவனை அடையலாம் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய தோழிகளை கூட்டிக் கொண்டு மாதிரி மாதம் ஊருக்கு சமீபத்தில் உள்ள திருமக்குளத்திலே போய் காலையில் அதிகாலையிலே நீராடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மகிழ்ச்சியோ மலரிட்டு நாம் முடியும் என்று விரதம் இருந்து 30 நாட்கள் விரதம் இருந்து நோன்பு நோற்றாள். அதனால் அந்த நோன்பு நோக்கமாக அவர் பாடிய பாசுரங்கள் திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது. 30 பாசுரங்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்றாள். ஆகா 30 பாசுரங்கள் பாடினாள், அது திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது. பின்பு அவர் வந்து பெரியாழ்வார் அவரிடம் கண்ணன் வாழ்ந்த காலம் பல 1000 வருஷங்களுக்கு முந்தையது, அதனால் கண்ணனை மனமுடிப்பது என்பது இயலாத காரியம் என்று சொல்லி மங்கைப்பருவம் அடைந்தவுடனே நீ எந்த யாரை மனம் செய்ய விரும்புகிறாய் என்று கேட்க அதற்கு மாண்டவருக்கு என்று பேச்சுப்படியில் வாழகிறேன் என்று ஆண்டாள் சொன்னதும் வந்து பின்ன பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் உள்ள 108 திவ்யதேசங்கள் உள்ள பெருமானை பற்றி ஒவ்வொருவருடைய வரலாற்றை நான் கூறுகிறேன், அதில் உனக்கு யார் விருப்பமோ அதை தெரிவி என்று சொல்கிறார். அதன்படி அவர் எல்லா பெருமாளுடைய வரலாற்றையும் சொல்லி வரும்பொழுது அரங்கநாடத்தின் இடத்திலே மிகுந்த விருப்பம் கொண்டு ஆண்டாள் அரங்கனையே மனம் முடிக்க வேண்டும் விரும்பினாள். அப்பொழுது தங்கள் குலதெய்வமான திருமாலஞ்சோடு அழகரிடம் நாறு நரும்பொழில் மாறுகிற சோலைக்கு நம்பிக்கு நான் 100 தடாவில் வாங்கியிருந்து பொறாய் வைத்தேன், 100 தடா நேர்ந்த அக்கார் அடிசன் சொன்னேன், வேறு திருவுடையான் இன்னும் வந்து கொள்ளுங்களோ, இன்னும் வந்து இத்தனையும் அம்பு செய்திருப்பதில் நான் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆனால் அவருடைய காலத்திலும் பெரியாழ்வார் காலத்திலும் அது நிறைவேறாமல் போய்விட்டது. வந்து ஆனால் இதை பார்த்து பிரார்த்தனையானது ரங்கநாதனுடைய இதுக்கு செவிக்கு எட்டியிருக்க வேண்டும். அதனால் பெரியாழ்வார் கனவிலே ரங்கநாதன் தோன்றி பெரியாழ்வாரே நீ பெண் கோதையை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வாரும் என்று சொல்லி கனவிலே கட்டளையிட்டார். மறுநாள் காலை கண்விழித்து ஆழ்வாருக்கு திக்கென்று நடந்தது. இதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பட்டர் வரியாதக மற்ற கைங்கேரியவர்களுக்கும் ஸ்ரீரங்கநாதன் கனவிலே தோன்றி நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பரிவாரங்களுடன் மேலதாளங்களுடன் சென்று பெரியாழ்வாரை சந்தித்து அவருடைய பெண் கோதை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வருமாறு சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறே இந்த தகவலை பெரியாழ்வாரும்